ஹே வாட்ஸ் அப் கைஸ், சச்சிட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு டெக் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னடா கேமிங் சேனல் வச்சு டெக் வீடியோ போடுறீங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கேம் பண்ணுறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு வந்து பெஸ்ட்டு மொபைல் சொல்லுங்கள், பெஸ்ட் மொபைல் சொல்லுங்கள் நம்மள்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் போடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆணுச்சு. ஸோ இதுதான் போட வேண்டிய டைம் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக போட்டாகணுட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு டெக் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் சொல்லியே ஆகணும். அதை பொறுத்து தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மொபைல் வாங்க, இந்த மொபைல் வாங்க அப்படின்னு சொல்ல போகிறதுல. ஸோ எங்களை இப்போ நான் வந்து ஒரு மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னா, அதாவது பட்ஜெட் ரேட்டில் எப்படி வந்து பட்ஜெட் ரேட்டில் மொபைல் தான் வந்து பேச போகிறோம். ஒரு 15K அந்த ரேஞ்சில் நான் வந்து ஒரு மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னா என்ன பார்ப்பேன், என்ன பண்ணுவேன், அண்ட் வந்து உள்ளே இருக்க ஒரு விஷயத்தோட ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதை பொறுத்து வந்து நீங்களே வந்து முடிவு பண்ண தான் போகிறீங்க, உங்களோட மொபைல் முடிவு பண்ண போகிறீங்க. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நான் சொல்கிறத ஃபுல்லாக கவனிங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மொபைல் வாங்கலாம், என்ன மொபைல் வாங்க வேணாம் அப்படிங்கிற வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ வாங்க கைஸ், வீடியோ பார்த்துடலாம். ஸோ கைஸ், தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க எல்லாரும். தம்ப்நெயிலில் வந்து 1 இயர் ஓல்டு ஃபோன் வந்து இப்போ ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபோன் வேறு எதுவும் இல்லை, ஷாமியோட போக்கோ ஃபோன் எஃப் ஃபோன் தான் வந்து அந்த ஃபோனு. ஸோ அந்த ஃபோன் வந்து எங்கள் கேங்கில் வந்து ஒரு 3 பேர்கிட்ட போய் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏன் வாங்கியிருக்காங்க, நான் அந்த ஃபோன் வந்து ப்ரொமோட் பண்ணல, அந்த ஃபோன் வந்து உங்களை வாங்க சொல்லலை, பட் அதோட இன்டர்னலை பற்றி பேச போகிறோம். இன்டர்னல் பற்றி பேசிவிட்டு அந்த ஃபோன் ஏன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் ஃபோன் முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வந்து ஏன் ஃபோன் வாங்குறீங்க, அதாவது உங்களோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணி ஆகணும். ஸோ வந்து நான் கேம் தான் விளையாட போகிறேன், இல்லை ப்ரோ நான் வந்து வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ப்ரோ, எனக்கு வந்து கையிலே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோன் இருக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி, அப்படி இல்லைனா வந்து இல்லை ப்ரோ என்னோட டே டு டே யூஸு, நான் வந்து எனக்கு ரொம்ப நேரம் பேட்டரி நிற்கணும் அந்த மாதிரி, அப்படி இல்லை வந்து நான் சும்மா ஒரு ஜாலிக்கு ப்ரோ பார்க்கறதுக்கு சம சீனாக இருக்கணும், ஸ்டைலிஷாக இருக்கணும், சீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஸோ உங்களோட இதை முடிவு பண்ணுங்கள், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட வியூஸ் மோஸ்ட்லி வந்து கேம் விளையாடுறதுக்காக தான் கேட்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ஸோ கேம் கேட்டகரி வந்து நம்ம மெயினாக பார்ப்போம். ஸோ பின்னாடி ஓடிட்டுருக்கு வந்து ஒரு போக்கோ ஃபோனோட அன்பாக்சிங் நம்ம கிருபாபா வாங்கினாரு. ஸோ அந்த அந்த வீடியோ தான் பின்னாடி ஓடிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸ் தான் மெயினாக வந்து எல்லாருமே வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸில் வந்து எது இந்த ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஒரு விஷயத்தோட அதாவது ஒரு டிவைஸோட ஒரு பிராண்டோட ஹையஸ்ட் மாடல் அதுதான் வந்து ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபோன் இப்போ நோக்கியா இருக்குது அப்படின்னா, நோக்கியாவோட டாப் மாடல் வந்து ஃப்ளாக்ஷிப். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ப்ராசஸர்லேயும் வந்து ஃப்ளாக்ஷிப் அப்படின்னா வந்து ஒன்று இருக்குது. இப்போ ஸ்னாப் ட்ராகனில் பார்த்தீங்கன்னா 200 சீரிஸ் இருக்குது, 400 சீரிஸ் இருக்குது, 600 சீரிஸ் இருக்குது, அப்புறம் 700 சீரிஸ், அப்புறம் 800 சீரிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து 200லேருந்து பார்த்தீங்கன்னா மிட் லோ ரேஞ்சு, அப்புறம் மிட் ரேஞ்சு, அப்புறம் ஹை மிட் ரேஞ்சு, அப்புறம் ஹையர் ரேஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 800 சீரிஸ் இருக்குது, 800 தான் வந்து ஸ்னாப் ட்ராகனோட ஃப்ளாக்ஷிப். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஸ்னாப் ட்ராகன் வந்து ஒவ்வொரு டாப் ஹையர் ப்ராசஸர் விடுவாங்க, ஒரு ஃப்ளாக்ஷிப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து 2018 ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து 845. ஸோ இப்போ லாஸ்ட் இயரோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து 855 அண்ட் 850+ 850+னா வந்து ஐ திங்க் ஓவர் லாக் பண்ண வருஷன் நினைக்கிறேன், எனக்கு சரியாக எக்ஸாக்டாக தெரியல. ஓகேவா? ஸோ 845 சிப்செட் வந்து 2018 வந்த மாடல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 15,000 ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, இப்போ வந்து நிறைய மொபைல் இருக்குது, ஸ்னாப் ட்ராகன் 730 போட்டிருக்காங்க, சிலதில் 712 AE போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்னாப் ட்ராகன் 7 சீரிஸில் உள்ள இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாடல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதையும் போன வருஷம் வந்து 845 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஃபாஸ்டஸ்ட்டு வந்து எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா போன வருஷம் வந்து இருக்கும், ஏன்னா வந்து அது ஃப்ளாக்ஷிப்பு. இப்போ நீங்கள் இந்த வருஷம் ஃப்ளாக்ஷிப் வாங்கணும், 850 வாங்கணும் அப்படின்னா 850 வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் கிடைக்குது, எதுவுமே வந்து 15,000-16,000 அந்த ரேஞ்சில் கிடையாது. ஸோ நான் உங்களை வந்து 845 வாங்க சொல்ல, பட் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா தான் தரேன். ஸோ ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஆர்கிடெக்சர்னு ஒன்று இருக்கும். இப்போ 845 பார்த்தீங்கன்னா வந்து 10 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் வந்து பில்ட் பண்ணுது, அப்புறம் வந்து நம்ம ஸ்னாப் ட்ராகன் 712 ரீசெண்டாக வந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 8 நானோமீட்டர். ஸோ 8 நானோமீட்டர் தான் பெஸ்ட்டு, எது வந்து கம்மியாக எவ்வளோ வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னு வச்சிங்கன்னா வந்து ஒவ்வொரு டிரான்சிஸ்டர் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து சொல்கிறது தான் வந்து, ஏன்னா இப்போ 8 நானோமீட்டர் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய டிரான்சிஸ்டர் உள்ள வைக்கலாம். ஸோ நிறைய ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணக்கூடியது, பட் அது முக்கியமாக இருந்தாலுமே வந்து ஒரு ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து கிளாக் ஸ்பீட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது போக வந்து ப்ராசஸரில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ஹை மிட் ரேஞ்ச் ஸ்னாப் ட்ராகன் மாடல்ஸ்க்கும், அதாவது 712, 730 அந்த மாதிரி மாடல்ஸை கம்பேர் பண்ணுறப்ப 845 போன வருஷம் வந்து 845 வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிடும் கண்டிப்பாக. ஸோ அதை விட வந்து இது பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கடுத்து எல்லாரும் முக்கியமாக பார்க்குற விஷயம் வந்து ரேம் ப்ரோ, எனக்கு வந்து ரேம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த நிறைய பேர் வந்து ப்ராசர் பார்க்குற கிடையாது, டேரெக்டாக ரேம் தான் பார்க்குறாங்க, 4GB 6GB 8GB 12GB. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ ஜிபி வந்து முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, இப்போ வந்து A13 பயானிக் எடுத்துங்க, ஆப்பிளோட A13 பயானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம iPhone 11 போட்டிருக்காங்க, அதில் 4GB தான் ரேமு, டோட்டலி வந்து 4 தான்.
பட் ஆனால் வந்து ஆண்ட்ராய்டை விட வந்து அது செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணும், செம்ம ஸ்பீடாக இருக்கும், பேட்டரி அதிகமாக நிற்கும், என்ன சொல்கிற எல்லா டாஸ்கிங் வந்து மல்டி டாஸ்கிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி அதில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ப்ராசஸர் தான் வந்து உங்களுக்கு வந்து முடிவு பண்ணுது. ஸோ ரேம் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ரேம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அண்ட் அதே நேரத்தில் வந்து பேட்டரி எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், பேட்டரி மேனேஜ்மெண்ட், பவர் எஃபிஷியன்சி, ஸோ எல்லாத்தையும் வந்து ப்ராசஸர் தான் மெயினாக வந்து முடிவு பண்ணுது. ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து ரேம் வந்து ஃப்ரீ ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ ஆகும், ஒரு ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறப்போ. ஸோ உங்கள் ப்ராசஸர் வந்து ஒரு ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு லேட் ஆனிச்சு அப்படின்னா வந்து ரேம் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆகும், ரேமில் வந்து அந்த டேட்டா வந்து நிற்கும், ஏன்னா வந்து அதால் வந்து அந்த டேட்டா இது பண்ண முடியல. ஸோ ரேம் முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, ரேம் முக்கியம் தான், பட் அட் த சேம் டைம் வந்து பெட்டர் ப்ராசஸர் மேக்ஸ் பெட்டர் ஃபோன். இப்போ வந்து ஒரு மோசமான ப்ராசஸர் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 600 சீரீஸில் எடுத்துகிட்டு 600 சீரீஸில் ஒரு இதை போட்டு 8 GB ரேம் வச்சுருக்கேன் ப்ரோ வேறு லெவல் ஃபோன் ப்ராப்ளம் சொன்னால் சத்தியமாக கிடையாது, கண்டிப்பாக உங்கள் ஃபோன் லேக் ஆகும்னு அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், புதுசில் வாங்கி கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து டே டு டே யூஸில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு அப்ளிகேஷன் ஏற்றுவீங்க, ஒரு அப்ளிகேஷன் இது பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் ஏற்றுவீங்க, ஸ்டோரேஜில் நாலு டேட்டா வைப்பீங்க, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக வந்து லேக் ஆகும் கொஞ்சம் நாளில். ஸோ அது வந்து கன்ஃபார்ம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் பெட்டர் ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் மெயினாக வந்து இது பண்ணுங்கள். ஸோ ரேம் ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ப்ராசஸரும் வந்து ஒவ்வொரு விதமான ரேம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்னாப் ட்ராகன் 600 சீரீஸ்லாம் வந்து ஐ திங்க் வந்து இந்த DDR3 ரேம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ அது DDR3 அப்படின்னா வந்து அதில் வந்து டேட்டா ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ உள்ள ஸ்னாப் ட்ராகன் 712, 730, 800 சீரீஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து DDR4 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டேட்டா ரேட் வந்து உங்களுக்கு வந்து அதிகம். ஸோ அப்போ அதிகங்கிறப்ப வந்து சீக்கிரமாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் டேட்டாவை. ஸோ அடுத்து எல்லாரும் பார்க்குற விஷயம் பேட்டரி லைஃப். ஸோ எனக்கு கேம் விளையாடுறப்போ எனக்கு வந்து ஃபுல் டே பேட்டரி லைஃப் வேணும் ப்ரோ, நிறைய நேரம் பேட்டரி நிற்கணும், 5000 mAh பேட்டரி இருக்கணும், 6000 mAh பேட்டரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்னாப் ட்ராகன் 600 சீரிஸ் எடுத்துங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, 600 சீரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் 6000 mAh பேட்டரி போட்டிருப்பான், சில மாடலில் எடுத்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி போட்டிருப்பான். அது ஏன் அப்படின்னா வந்து ஸோ அந்த ப்ராசஸர் வந்து அவ்வளோ பேட்டரி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் டே லைஃபே தரும், ஒரு டே டு டே யூஸில் வந்து ஒரு ஒன் டே லைஃபே தரும் உங்களுக்கு. இப்போ அதே வந்து 800 சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் கம்மியாக இருக்கும், 4000 mAh தான் போட்டுருவான், என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒரு ப்ராசஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ராசஸர் வந்து அவ்வளோ பேட்டரி வந்து இருக்காது, ஐ மீன் அவ்வளோ இருக்காதுன்னு சொல்ல அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராசஸர் வந்து பவர் ஹங்கரியாக இருக்கவே கூடாது. ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ பவர் ஹங்கரியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு பேட்டரியை ட்ரெயின் பண்ணும். இப்போ நீங்கள் 600 சீரீஸில் வந்து அதாவது ஸ்னாப் ட்ராகன் 600 ஒரு கேம் போட்டு நீங்கள் வந்து விளாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ ஃபயர் விளாடுறீங்க, ஒரு மேட்ச் விளாடுறது உங்களுக்கு வந்து 10 பாயிண்ட் குறையுது அப்படின்னா, இதே வந்து நம்ம 800 சீரீஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பாயிண்ட் தான் குறையும், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபோனை. ஸோ அதனால தான் பெட்டர் ப்ராசஸர் மேக்ஸ் பெட்டர் ஃபோன் அப்படின்ட்டு ஸ்டார்டிங் வந்து சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். ஸோ நல்ல பேட்டரி மட்டும் பெருசாக போட்டு மோசமான ப்ராசஸர் இருந்தால் அந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ எல்லாமே வந்து அதாவது மெயின் அதாவது இதை சொல்கிறேன் ப்ராசஸர் தான் கோர் ஆஃப் தி மிஷின், அந்த டிவைஸோட கோர் வந்து ப்ராசஸர் தான். ஸோ நல்ல ப்ராசஸர் மேக்ஸ் பெட்டர் ஃபோன், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மெயினாக இருக்குது, ஜிபியூ இருக்குது கண்டிப்பாக. ஸோ பழைய ப்ரோ ஃபோனோட கம்பேர் பண்ணுறப்போ வந்து புது ஃபோனில் வந்து ஜிபியூ கண்டிப்பாக வந்து அப்கிரேட் தான் பண்ணியிருப்பாங்க, நல்லா தான் இருக்கும் பழசை விட. பட் உங்களுக்கு பேஸ் ப்ராசஸர் வந்து அந்த ஒரு ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறப்போ வந்து இந்த ஒரு விஷயம் மைனஸ் வந்து நெக்லெக்ட் ஆகிடும். ஸோ வந்து அது உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 730 வந்து ஜீன் ஒரு மாடல் போட்டிருக்காங்க. ஸோ 730 ஜீனாக வந்து ஒன்றும் இல்லை, கிராஃபிக்ஸ் கார்டு போட்டது தான். ஸோ 730 ஸ்னாப் ட்ராகன் 730 இருக்கிற கிராஃபிக்ஸை விட இதில் வந்து ஒரு 15% வந்து பூஸ்ட் அதிகம் பண்ணியிருக்காங்க, அதாவது ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ 840 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 870 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், சரி எக்ஸாக்டாக தெரியல, அந்த 15%னா எவ்வளோ வரும்னு பார்த்துங்கண்ணா. ஸோ அந்த கிளாக் ஸ்பீட் வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ. ஸோ நாங்கள் இப்போ என்ன தண்டா வாங்குறது, ஏன்டா அப்படி பரவாயில்லனு என்னமோ சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு ஓவர்வியூ கிடைக்கணும், ஒரு நாலேஜ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வந்து தெரியாதவங்க அப்போ ஹெல்ப் பண்ணிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 16K 17K அந்த ரேஞ்சில் ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் உள்ளற வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு கொடுக்குறாங்க. இப்போ 4 கேமரா வச்சிருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி ஃபேஸ் ரெகக்னிஷன், ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ட்விக்ஸ் நிறையா பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமரா ஆல்ரெடி சொல்லிட்டேன், பேட்டரி அதிகமாக வச்சிருப்பாங்க, ஆமரோட் டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் வைக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேட்டு வருது. அந்த ரேட்டுக்கான பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து கம்மியாக தான் தராங்க. ஸோ கம்மியான ப்ராசஸர் தான் தராங்க. ஸோ ஏன்னா பின்னாடி வந்து கிளாஸ் இது பேக் பேனல் வச்சிருப்பாங்க, ஏன்னா இப்போ கிளாஸ்லாம் வைக்கிறப்ப ஃபுல் மோல்டிங்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நாட்ச் டிஸ்பிளே, மேலே வந்து நாட்சே இல்லாமல் வந்து இந்த பாப்அப் கேமரா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறனால தான் வந்து அந்த அளவுக்கு வந்து ரேட்டு வருது உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து சாம்சங் கேலக்ஸி Z+ இதில் வந்து
இது இருக்குது, ஐரிஸ் ஸ்கேனர் இருக்குது. ஐரிஸ் ஸ்கேனர்னா ஒரிஜினல் ஐரிஸ் ஸ்கேனர், இந்த செக்யூரிட்டி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களா, சேம் டிவைஸ் வந்து உள்ளே இருக்குது. எக்ஸாக்டாக வந்து என்னோட கண்ணை மட்டும் எக்ஸாக்டாக வந்து அதெல்லாம் ஸ்கேன் பண்ண முடியும். பட் ஆனால் நான் இது வரைக்கும் வந்து 2 வாட்டி தான் யூஸ் பண்ணிப்போம். ஃபோன் வாங்கலேருந்து 2 வருஷம் ஆகுது, 2 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ நம்மளோட பர்பஸ் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் வந்து நான் கேம் மட்டும் தான் விளையாட போகிறேன், ஃபோட்டோ தான் எடுக்க மாட்டேன் ப்ரோ. ஏன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து 4 கேமரா வச்சு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபோனில் தான் பார்க்க போகிறீங்க. அதை பிரிண்ட் போட்டு பெருசாக போஸ்டர் அடிக்க போகிறதில்ல, என்ன சொல்கிறது, பெருசாக வந்து கட்டவுட் அடிச்சு வந்து எங்கே வைக்க போகிறது, 100 அடி கட்டவுட் அடிச்சு வைக்க போகிறதில்ல, ஃபோனில் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபோனில் பார்க்க போகிறீங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்தளவு பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. ஏன்னா நார்மலாக நம்மளுக்கு தெரியாது. பெரிய டெக்னிக்கல் ஃபோட்டோகிராஃபர் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இது சரியில்லை, அங்கே ப்ளர் அடிக்குது அப்படி இப்படின்னு, அங்கே வந்து நாய்ஸ் அடிக்குது அப்படிலாம் சொல்லலாம். நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு வந்து நார்மலாக வேலை போதும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கனாலே வந்து நீங்கள் நல்ல ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம வந்து 4 பேர் பேசுவாங்க, 4 பேர் ஐயோ நம்மள்கிட்ட இது இல்லையா, அவன் பார்த்து அவன் ஃபோனில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதை வச்சிருக்கான், வச்சுக்கட்டுமே அவன் ஃபோனு பர்ஃபார்ம் பண்ணாது, நம்ம ஃபோன் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறப்ப நம்ம நல்ல ஃபோன் வாங்கிட்டு போயிடலாம்ப. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு பழைய ஃபோன் வாங்குறதுக்கோ இல்லை பார்க்குறது லுக் இல்லாத ஃபோன் வாங்குறதும் கண்டிப்பாக வந்து இது பண்ணாதீங்க, பார்க்குறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு உங்கள் ஃபோன் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 வருஷமாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப நல்ல ப்ராசஸர், நல்ல ரேமு, ஸோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி டோட்டல் கெப்பாசிட்டியோட வாங்க. ஈவன் பிளாஸ்டிக் பேக்காக இருந்தாலும் சரி, இல்லை என்ன சொல்கிறது வேற என்ன, கேமராவே இல்லை ஒரு கேமரா இருந்தாலும் சரி, இல்லை முன்னாடி வந்து பெரிய நாட்ச் இருந்தாலும் சரி, இது இல்லாமல் ஆமலோட் இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும், ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டரான ஃபோனாக வாங்குங்க. வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன ஃபோன் தான் வாங்க சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? ஸோ நாங்கள் வந்து போக்கோ ஃபோன் வாங்கணும். இப்போ சார் போக்கோ ஃபோன் வந்து பெஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு சொல்லலை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு மினிமம் 2 இயர்ஸாக தாங்கும். இப்போ நீங்கள் ஸ்னாப் ட்ராகன் 730 600லாம் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிட் ரேஞ்செலாம் வந்து ஒரு 2 இயர்ஸ் மேலே தாங்காது. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம், அது பற்றி மெயினாக பேச மாட்டேன், பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் வந்து உதவாது. ஏன்னு வச்சிங்களா, நீங்கள் டெய்லி வந்து நிறையா ஆப்ஸ் ஏற்றுவீங்க, உங்களோட யூசேஜ் நிறையா இருக்கும். ஒரு பேடிஎம் ஏற்றுவீங்க, கூகுள் பே ஏற்றுவீங்க, அப்புறம் அமேசான் ஏற்றுவீங்க, ஃப்ளிப்கார்ட் ஏற்றுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ஏற்றுறப்ப வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்சியூம் ஆகிட்டே இருக்கும், ரேம் வந்து ஃபுல்லாகிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து லாங் லைஃப் நிற்கணும், அதாவது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸாக நிற்கணும், 4 இயர்ஸாக நிற்கணும் அப்படிங்கிறப்ப நல்ல ப்ராசஸர் கண்டிப்பாக வேணும். இப்போ என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர், ஃப்ளாக்ஷிப் ஃபோனு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னொரு நாளாக நிற்கிது. என்னோடய நெக்ஸஸ் நான் இதுக்கு முன்னாடி கூகுள் நெக்ஸஸ் வச்சுருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பக்காவாக யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு ஃபார்மெட் அடித்தோம் அப்படின்னா செம ஸ்பீடாக இருக்கும், ஏன்னா அதில் வந்து இருந்த ப்ராசஸர் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். ஸோ திங்க் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், தெளிவாக சர்ச் பண்ணுங்கள், நல்ல ஃபோனாக பை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து போக்கோ ஃபோனே வந்து கூட உங்களை வாங்க சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபார் கேமிங் நீங்கள் வந்து உங்களோட பர்பஸ் வந்து கேமிங் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, ஒரு கேமரா தான் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆமலோட டிஸ்பிளே கிடையாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களோட இது என்ன அப்படின்ட்டு பர்பஸ்னால் முடிவு பண்ணிவிட்டு ஒரு இதுவாக நல்ல ஃபோனாக வந்து கண்டிப்பாக வாங்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபோனோட அடுத்த மாடல் வரப்போ வந்து அந்த பழைய மாடலோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். ஸோ கம்மியாகிறது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான், ஏன்னா நம்ம இருக்க பட்ஜெட்டுக்கு வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ள அது கண்டிப்பாக வரப்போ நம்மளால் வந்து நல்ல ஃபோன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாங்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது, பேசலாம். பட் டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து இன்னும் ஃபியூச்சரில் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கமெண்ட் வந்து முக்கியம். ஸோ நீங்கள் கீழே எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து நான் டெக்னிக்கல் டெக் வீடியோஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவேன், ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், வேறு என்ன, அப்புறம் சில பேர் கேட்பாங்க, சில நிறைய பேர் மெசேஜ் அனுப்பாங்க, ஏன்டா நீ கேமிங் சேனல் தானே, ஓ வேலையை மட்டும் பாரு, நீ எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்ட்டு. என் சேனலு நான் என்ன முடிவு பண்ண, இதில் என்ன போடணும் அப்படின்ட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், பீஸ்.